வணக்கம். ரொம்ப இனிமையான இசை எதுவாக இருக்க முடியும்? இசையால் வசமாக இதயம் எது? இறைவனே இசை வடிவம் எனும் போதுன்னு டிஎம்எஸ் குரல்ல கேட்டிருக்கிறோம். நான் எது ரொம்ப இனிமையான இசை? பசிக்கிற வயிறுக்கு பாத்திரத்தை திறக்கிற அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அதுதான் இனிமையான இசை. படுக்கையில் இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் பிழைச்சிருவீங்க, ஒன்றும் இல்லை, சுகமாயிடுவீங்கன்னு மருத்துவர் பக்கத்தில் வந்து சொல்லுகிற ஒரு குரல் இருக்கு இல்லையா, அதுதான் இனிமையான இசை. ஞானத்தை தேடுகிறவனுக்கு குருவின் வார்த்தை தான் இனிமையான இசை. பக்தியில் பழுத்தவனுக்கு கோவில் மணி ஓசை தான் இனிமையான இசை. இப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் எல்லாருக்கும் எது இனிமையான இசையாக இருக்கும்? நம்ம சாக்கேதராமன் அவர்கள் பாடுகிற அந்த கச்சேரியில் மெய் மறந்து உக்காந்து அவர் ஒரு அலாபனை பண்ணும்போது அதில் லயித்து கண்களை மூடி கடவுளை பக்கத்தில் தரிசிக்கிற அந்த கணம் இருக்கு இல்லையா, அது மகிழ்ச்சி தான். அதில் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் இதையும் தாண்டி இல்லறத்தானுக்கு ஏதோ ஒன்று இனிமை தருகிறது. அது எதுவாக இருக்கும்? பெரிய அரசனாக இருக்கலாம், 1000 பேர் அவனுக்கு அப்படியே வணங்கி அரசே அப்படின்னாலாம். அவர் ஒரு அதிபராக இருக்கலாம், தெண்டனிட்டு பல பேர் அவரை வணங்கலாம். அவர்கள் முன்னாடி ஒரு அணிவகுப்பு மரியாதை, அந்த சப்தம், இதுவெல்லாம் மகிழ்ச்சி தரலாம். ஆனால் அவன் மனசுக்கு நெருக்கமானது எதுவாக இருக்கும்னா, அவனது பிள்ளை மழலையில் குதலையில் பேசுகிற சொற்கள் இருக்கு இல்லையா, இங்கா இப்பா மா ஆ ஓ அப்படின்னு அந்த தொட்டியில் தூடியில் படுத்துக்கிட்டு அப்படியே மெல்ல இந்த சிறு விழியை அப்படி மெல்ல திறந்து அரக்கன்னு செருகினபடி பார்த்து ஏதோ ஒன்று சொல்ல வர்றான்ல. அதனால தான் அந்த வார்த்தைகளை அவன் இறைவனோடு பேசுவதாக நம்ம சொல்கிறாங்க. இந்த பிள்ளை கடவுளோடு பேசுது, கடவுளோடு பேசி சிரிக்குதுன்னு அந்த குழந்தையின் புன் சிரிப்பை பற்றி பேசுகிறோமே, அதுதான் அந்த குரல் தான் இனிமையான இசையாக இருக்க முடியும். ஏன் மற்ற இசை எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறாரு? ஒரு முறை ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஒரு அரங்கத்தில் உட்காந்து கவிதைகளை சொல்லிட்டு இருந்தாராம். அப்போது எல்லாரும் அதை ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒரு குழந்தை ஏதோ பேச ஆரம்பித்தது. அருகில் இருந்த ஒருத்தர் அந்த குழந்தையையும் அதன் தாயையும் அதட்டினாராம், போ வெளியே. மகரிஷியினுடைய இந்த ரவீந்திரநாத் தாகூருடைய கவிதையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இது வேற இடைஞ்சலா அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் சொன்னாராம், நிறுத்து, நான் ஒரு மனிதன், என்னுடைய படைப்பு இந்த கவிதை, ஆனால் அந்த குழந்தை இறைவனின் கவிதை, அதன் ஒலியை நீ ரசிக்கவில்லை என்றால் என் கவிதையை எப்படி ரசிப்பாய்ன்னு கேட்டார். எவ்வளோ பெரிய செய்தி இல்லை அது! இறைவனின் அம்சமான படைப்பான அந்த குழந்தையின் சிறு குறு மொழிகள் இருக்க, அதைவிட மகிழ்ச்சி தருகிற இசை இருக்க முடியுமா என்ன? குழல் அது காற்று வாத்திய கருவி, யாழ் நரம்பு வாத்திய கருவி, இது ரெண்டும் தருகிற இனிய இசை மகிழ்ச்சி தான். ஆனால் அதைவிட மகிழ்ச்சி தருவது இந்த குழந்தையின் குளறல் மொழி, அர்த்தமற்ற வார்த்தை, அதுக்கு பொருள் கூட இருக்காது, அது தருகிற அந்த நயம், அந்த இசை நயம்தான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் மிக மகிழ்ச்சியானது, இனிமையானது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இந்த குரல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? வள்ளுவர் எவ்வளவு ஜாக்கிரதையா ஒரு சொல்ல போட்டிருக்கிறார். குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். சில பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கத்திட்டு கிடந்ததுன்னா நமக்கு அது எரிச்சலா இருக்கும் தானே. அவரவருக்கு அவரவர் பிள்ளையின் மழலை இசையை காட்டிலும் இனிமையானது அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம குழந்தை என்ன பேசினாலும் அது மகிழ்ச்சி, அடுத்த குழந்தை என்ன நல்லா சொன்னாங்களும் நமக்கு ஒரு சங்கடமாக தானே இருக்கும். இது ரொம்ப அருமையான திருக்குறள். முதல்ல நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்மகிட்ட என்ன பேசிச்சுன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போல்லாம் பிறந்த உடனே ஃபோட்டோ எடுத்துடுறாங்க, பிறந்த உடனே ஒரு ஸ்டேஜ்லேயும் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க, குரலை பதிவு செய்கிறாங்க. பின்னாடி போட்டு பார்த்து அந்த பையனோட திருமண நாளில் அவன் முதல்ல அப்பான்னு கூப்பிட்டு அந்த காட்சியை அப்படி திருப்பி கொண்டு வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அன்றைக்கும் மகிழ்ச்சி, இன்றைக்கும் மகிழ்ச்சி. அதுதான் குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு இந்த அருமையான குரலை தம்பி ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் இப்போ உங்களுக்காக பாட இருக்கிறார். குழல் இனிது யாழ் இனிது என்பர், குழல் இனிது யாழ் இனிது என்பர், தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் இனிது யாழ் இனிது என்பர், தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். சனித மகரிகம்ம நீதா மகரி சரிக மகரி சனி சன்னித மகரிகமா மாமா நீதா மகரி சரிக கமுகோரி சனி சரி சரிக கரிகம மக மதத மதனி. குழல் இனிது யாழ் இனிது என்பர், ததரன நரன தரன திருக்குறளின் மகத்துவத்தை உணர்த்தும் இரு குரலில் திருக்குறள் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது காவேரி மருத்துவமனை.